நடிப்பு அரக்கன் மார்க் ஆண்டனி படத்துலலாம் சுளுக்கா வாழ்க்கையில மீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் செலிபிரிட்டிங்கிறதுல சாரு தான். சார் இப்பவும் போல எப்பவும் ஹெல்த்தியா இருக்கணும், எங்களுக்காக படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெஸ்ட் என்டர்டெய்னர்ஸ் இன் தமிழ் சினிமா ப்ரோ. ஒருத்தவங்க ஒரு படத்துக்காக கஷ்டப்படுவாங்க, ரெண்டு படத்துக்காக கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்டா அவர் ஹேர் ஸ்டைலாம் பார்த்து முடியெல்லாம் பிச்சு எடுத்து வீசியிருக்காரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ, நான் பர்சனல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் அஜித் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அஜித் சார் ஃபேனாக தான் இருப்பாங்களா? ப்ரப்போஸ் பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? என்ன ரீசன் சொன்னால் ரீசன் சொன்னால் ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்குங்கிறது ஒரு மித்து ப்ரோ. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு 100% வேலை செய்யணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலை செய்யணுங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் ஆனந்த் செல்வன். வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க ஓப்பன் பண்ணால் அடுத்து தான் வந்து ஒரு சூப்பரான ரவுண்டு தான். ஓகேவா, நான் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். கேளுங்க. அதில் வந்து உங்கள் சீரியல் சம்மந்தப்பட்டவங்களை யாராச்சும் உங்கள் பேரை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுவோம் ஓகேங்களா? ஓகேவா, யார் பேராக சொல்லணும்? அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு டேர் கொடுக்கப்படும். ஓகேண்ணா, எனக்கு அசால்ட்டாக சொல்லுங்கள் நீங்கள். சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடிக்கு யார் லேட்டாக வருவா? யாராச்சும் ஒருத்தர் பேர் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடி லேட்டாக வர்றது, இதுக்கு நீங்க பேர் சொல்லி தாங்க ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா கெட்டின்னு சொல்ல முடியும். சரி, லேட்டா வர்றது யார்? லேட்டா வருதுங்கிறது ஜிவி கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பையன் இருக்கான், மனோன்னு சொல்லி. அவன் இன்டென்ஸ்ல வரமாட்டான், அவங்கள ரொம்ப தூரம் டிராவல் பண்ண 40 கிலோமீட்டர் தள்ளி வரான் ப்ரோ. அவன் ஷூட்டிங் 2 மணி நேரம் டிராவல் ப்ரோ அவருக்கு. ஓகே, அதனால அவர் யார்? அவரு ஜிவி கிருஷ்ணன் லேட்டா வரீங்களா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். நான் சொல்றேன் பியூர் அதான் சொல்றேன். 2 மணி நேரம் ஆக்சுவலி. இப்போ நான்லாம் என் வீட்டுக்கும் என்னோட ஸ்பாட்டுக்கும் 1.5 கிலோமீட்டர் தான். நான் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், 8:30க்கு நான் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். அவெல்லாம் காலையில் 6:15க்கு வண்டி எடுப்பான், 6:15 6:30. அவன் 8:30 9 மணிக்கு தான் வருவான். அவன் பார்த்துக்கோங்க, அவன் வேற ஒரு அவன் என்ன சொல்லிட்டு சென்னை டு கோயம்புத்தூர் டிராவல் பண்ணுறது. யார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதிகமாக டேக் வாங்குவான்? யாராவது பேர் சொல்லுங்க. பத்மநாபன் சொல்லி எங்க அவர் கேரக்டர் நேம் வந்து பத்மநாபன். மீச வச்சிருப்பாரு. அவர் என்ன ரோல் பண்றாரு? அவர் என் அப்பா கேரக்டர். உங்க அப்பா ரோல் பண்றாரு. ஓகே, பயங்கர எப்படின்னா ஆர்வமா இருப்பாரு ப்ரோ. அவர்தான் எங்க காலையில 6 மணிக்கெல்லாம் செட்டுக்கு வந்துருவாரு. நிஜமாவே சொல்றேன், செட்டுக்கு வந்து ஏசியை உள்ள எடுத்து ஃபில்டர்லாம் கிளீன் பண்ணி பெட்ஷீட் எல்லாம் மாத்தி இந்த மாதிரி ஒரு கேரக்டர். காலையில 6:30 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. செம்ம பர்ஃபார்மர் ப்ரோ. அவருக்கு என்ன ஆகுனா திடீர்னு இப்போ டைலாக் அவங்க கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, டைலாக் ஃபுல்லா பாத்துருவாரு. நடுவுல ஏதாவது வார்த்தைக்கு மாத்தி போட்டு குழம்புச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எதுனா முன்னாடி டைலாக் கொடுத்துருந்தோம். பட் பயங்கரமான பெர்ஃபார்மர். பட் நிறைய அவர் தான் டேக் ஆவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா? இவங்க வந்தாலே சைலண்டா ஆயிடுவோம்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கேரக்டர். லைக் ஆர்டிஸ்ட் சொல்றீங்களா டைரக்டர்? யார வேணா இருக்கலாம். ஸ்ட்ரிக்டான்னு சொல்ல முடியாது, அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லணும்னா ஷர்மிளா மேம் சொல்லி, டாக்டர் ஷர்மிளா. எங்கள் இதில் வந்து அவங்க தான் வந்து சாவித்ரி கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க தான் மெயின் வில்லி. அவங்க ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். ஓகே, ஷர்மிளா எல்லாத்தையும் தெரியும், டாக்டர் ஷர்மிளா மேம் எல்லாத்தையும் தெரியும். ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஒரு மரியாதை இருக்கும். அமைதின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பசங்க மாதிரி எதாவது பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க வந்தா சரி மச்சான் இந்த டாபிக் அப்புறம் பேசுவோம் நல்லா இருக்கும். அவங்க வந்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த காலை கீழே எடுத்து போடணும், அது எல்லாமே இருக்கும். அவங்க வந்தா ஷூட்டிங் ஸ்பாட்ல யார் வந்து ஜாலியா இருப்பா? இவங்க வந்தாலே கலகலன்னு இருக்கும்பா, பேசிட்டே இருப்பாங்கப்பா. ஹீரோயின் பொம்மி. ஆமாமா, அவ ஆக்சுவலி அவளோட ரியல் கேரக்டர் பேச கேரக்டர் இல்ல, இந்த பொம்மி கேரக்டருங்கிறது. இந்த கேரக்டரை பொம்மி நிறைய பேசணுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நாளுக்கும் இப்பவும் ப்ரோ அவ பேசிக்கிட்டே இருப்பா ப்ரோ. ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு காலையில் 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சு நைட் 9 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். ரொம்ப ஜாலியான கேரக்டர். முதல்ல வந்து அவர் பேச மாட்டாங்க. அவள் கேரக்டர் அவளோட அவள் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் ப்ரோ. ஆனால் இப்போ இந்த சீரியல் மூலிமா வந்து இந்த கேரக்டர் பேசிக்கிட்டே இருக்கும். பேசி ஒரு நாளைக்கு 10,000 லைன் பேசுறதுனால இது பேசி பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி மாறிட்டாங்க டோட்டலாக. ஆமாம், டோட்டலாக மாறிட்டான். ஒரு 2.5 வருஷத்தில் அவளோட கேரக்டரே மாறிடுச்சு. நீங்க ஆக்ட் பண்ண சீனை நீங்களே பார்த்து சே ஏன்னா இந்த சீனை நடிச்சோமோ பண்ணிருக்கீங்களா? நிறைய எப்படி இருக்கு ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் பண்ண கண்மணி சீரியல் ஆயுதத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 எபிசோட் அதெல்லாம் பார்த்து டிவியா போயிருச்சு. இல்லாட்டி எச்ச துப்பி இருந்திருப்பேன். என்ன நான் காசு கொடுத்து வாங்கின டிவி ஏதோ கெட்டு போயிருச்சு. நிறைய நினைச்சிருக்கேன் ப்ரோ. நீங்க ஆக்ட் பண்ண சீன் பார்த்தா ஏன் தான் நடிக்க வந்த நீலாம் பேசா வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கால் நினைச்சிருக்கேன். பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இப்போ நினைத்தாலே இனிக்கும் ஆயுதெழுத்து அதுக்கப்புறம் உயிரேக்கு அப்புறம் எனக்கு என்னோட சீன்ஸ் பார்க்கும்போது ஓகே கான்ஃபிடன்ஸ் தப்பா இல்லை. ஆஹா ஓஹோவா இருக்குன்றதுல பட் தப்பா இல்லை, நல்லா இருக்குங்கிற ஓரளவுக்கு பார்ப்பீங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்கூலா School no okay irche. Bro. Na oru mari media kulla vandha kaprom na yarkum propose pannadilla. Ana but ana oru na amma college padikumbodhu propose marriage pannirken. Enna reason sonna reason sonna amma height irukku nu solitaanga. Height irukku oru kaaranama. Danga. Ye ella sol bro idu onu solli anu bro. Height irundha ponnungalukku pidikengradhu oru myth bro. Samma myth bro. Avanukku dhaan theriyum height irundha evlo pressure nu. Illa neenga romba height avan 4 adi dhaan irpa. Avan valandirukka matta. I don't know if you have a good idea. From my point of view, like appearance pathina romba vellaiya irukku kudadu bro. Namma oor kalam. Ama nariya naane nariya people solla engitta nariya neenga namma oor kalalla irkeenga. Naane na romba konj color nalachittu irpen but avanga solla namma oor kalalla irkeenga appdinu edirpaakiradhu. Adhu mari daadi vechunda nariya ponnugalukku adellame idu appearance solli irken. Nariya ponnul kannu sharp ah irundha pidikum. Kannu adhu mari avanga kanna paathu nama pesnumna nariya ponnulukku pidikum. Like iduva solltumna qualities ah solltumna vandha pathina ipo nariya modern airuchu bro. Inna nama பின்னாடி போய் நீ வேலை செய்ய கூடாது நீ அத பண்ண கூடாது இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஊர்ல இருக்காங்க bro. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. இது இப்படி எப்படின்னு தெரியல. அவங்க வந்து சுடிதார் தான் போடணும் saree தான் கட்டணும்னு சொல்லி மைண்ட் செட்ல இருக்காங்க. இப்போ நான் நினைப்பேன் எனக்கு பேண்ட் போறது கம்ஃபர்ட்டபிள் எனக்கு சட்டை போறது கம்ஃபர்ட்டபிள். இப்போ என்ன வந்து டெய்லி வந்து ஒரு வேசி சட்டை போட்டு உட்கார முடியாது என்னால. சோ அவங்க க்ளோத்ஸ் அவங்களோட கம்ஃபர்ட் தான். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்றேன் நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்க. நம்ம யார் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறதுக்கு அவங்களோட ஃப்ரீடம் அவங்க பண்ணிக்கறாங்க அவ்வளவுதான். பரிகாம இருந்தாலே போதும். நமக்கு ஸ்டாப் பண்ணாம இருந்தா போதும். அது மாதிரி வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர்க் பண்றதை நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு 100% வேலை செய்யணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலை செய்யணும்ங்கிறது என்னோட இன்ட்ரஸ்ட். ஆமா இல்ல ப்ரோ இப்போ நான் காலையில 5 வேலைக்கு போயிடுவேன். நான் காலையில 9 மணிக்கு போய் நைட் 9 மணிக்கு வருவேன். அந்த பொண்ணு வீட்ல என்ன பண்ணிட்டு இருப்பா? எனக்கு சமைச்சு வச்சுட்டு எனக்கு துணியை துவைச்சு போடுறது அந்த பொண்ணோட வேலை. அந்த பொண்ணு படிச்சிருந்துருக்கும் அந்த பொண்ணோட வேலையில இருந்திருக்கும் அதோட பேஷன் அதுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அதை ஃபாலோ பண்ணும்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு 100% வேலை பண்ணுவேன். அடுத்து வந்து நம்ம செலிபிரிட்டிஸோட போட்டோ செக்மெண்ட் தான். நான் செலிபிரிட்டிஸோட போட்டோல காட்டுவேன். அவங்கள பத்தி உங்களோட ஒபினியன் ஒரு வேர்ட்ல நீங்க சொல்ல போறீங்க. ஓகே ஓகேவா. ஃபர்ஸ்ட் யார் போட்டோ பாத்தீங்கன்னா என் போட்டோ தான் வரும். ஐயோ இல்ல இல்ல என் போட்டோ இல்ல வராது. ஃபியூச்சர்ல வந்து டைம் இருக்கு. ஓகே என்னடா இப்போ இது என்னோட ஃபேவரட் all-time favorite Rajini sir. எனக்கு என்னோட லைக் என் வாழ்க்கையில் மீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் செலிபிரிட்டிங்கிறதுல சார் தான். சார் இப்பவும் போல எப்பவும் ஹெல்த்தியாக இருக்கணும். எங்களுக்காக படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 173 170 200 300 படங்கள் பண்ணணும். அதான் ப்ரோ சார். அடுத்து தளபதி. தளபதியை பற்றி என்ன சொல்கிறது நம்ம ப்ரோ ஒன் ஆஃப் த best entertainers in Tamil cinema bro. நான் நிறைய பேர் நம்ம இந்த மேக்கிங் வீடியோலாம் பார்ப்போம். டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி சீன் முன்னாடியும் எனக்கு இந்த சீனுக்கு சம்மந்தமே இல்லை எனக்கு நடிக்கவே தெரியாத மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பார். இப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு அந்த ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இது வரும் பாருங்களேன் வேற லெவல். இப்போ வந்து தங்கலான் ப்ரோ ட்ரெய்லர் பார்த்து டீசர் பார்த்துட்டு வேற லெவல் ஆகி போச்சு ப்ரோ. இப்போ நம்ம எவ்வளவோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் ப்ரோ. ஒவ்வொருத்தங்க ஒரு படத்துக்காக கஷ்டப்படுவாங்க 2 படத்துக்காக கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக அவர் ஹேர் ஸ்டைலாம் பார்த்து முடியெல்லாம் பிச்சு எடுத்து வீசியிருக்காரு ப்ரோ. எனக்குலாம் ஒரு முடி கொட்டினா நான் எனக்கு அதெல்லாம் அழுதுருவோம் ப்ரோ. அந்த மாதிரி முடியை கொட்டிடக்கூடாது. இங்கே பிச்சிருக்காரு இங்கே பிச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு செப்பலே போடாமல் எல்லா இடத்துலையும் அடியாமல் ப்ரோ. அவருக்கு கை கால் மூஞ்சி எனக்கு வந்து இது யாருக்காக அந்த படம் ஹிட் ஆகட்டையும் சிஆர்க்காக பயங்கரமாக ஹிட் ஆகிற படம். அடுத்தா வந்து நம்ம எஸ்டிஆர் ப்ரோ. நான் உண்மையாகவே சொல்லணும்னா ஃபீல்டில் இருக்கிறாரு ஃபீல்டில் இல்லை இப்போ சொல்லி இப்போ 4 வருஷம் படம் வரல 10 ஒன்றும் இல்லை ப்ரோ. எஸ்டிஆர் சாருக்கு 10 வருஷம் படம் வராட்டியும் அவர் ஃபேன்ஸ் அப்படியே இருப்பாங்க ப்ரோ. எப்போவுமே ஆல் டைம் மாஸ் ஆல் டைம் வந்து என்ன சொல்லி வச்சுருக்கட்டும் அந்த ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்கிற பல்ஸ் அவர்கிட்ட வேற லெவலில் இருக்கு. அல்டிமேட் ஸ்டார் ஏகே இப்போ நல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஏகே அதனால் வந்து ஏகே சாரை பற்றி என்ன சொல்கிறது இப்போ எஸ்டிஆர் சார் சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. நான் பர்சனல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அஜித் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அஜித் சார் ஃபேனாக தான் இருப்பாங்களாம். இப்போ சில பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆக்டுக்கு வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அஜித் சார் ஃபேனாக இருந்தாங்கன்னா யாரை வேணால் கேட்டுப்பாங்க. அதுதான் அஜித் சார் ஃபேன் பேஸ் அப்படியே இருக்கும். ஒரு நாள் அஜித் சார் ஃபேராக இருந்துட்டானா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அஜித் சார் ஃபேனாக தான் இருப்பான். அது மாதிரி அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் இங்கே, சரிங்களா? இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் போய்ட்டு, அதுனா பிரச்சனையில் பார்க்கறது இல்லை கேட்கறது இல்லைன்ட்டுல அவர் அவர் லைஃப்பை வாழ்வார். இப்போ நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது தெரியுமா? இப்போ என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நீட்டாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் பாட்டு தனியாக ஓட்டிக்கிட்டு நானே செறிப்பட்டிக்கிட்டு சும்மா ஒரு சின்ன கடையில் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் அதெல்லாம் அதான் சொன்னேன். இப்போது ஒரு என்னோடய ஸ்டேட்டஸில் இருக்க சீல் பண்ணுற ஹீரோஸ்க்கே ஒரு திமிர் இருக்கும், நான் வெளியே போக மாட்டேன், அதை போட மாட்டேன், அது பண்ணலாம். நான் எப்படி இருப்பேன்? நான் எனக்கு இன்கேஸ் நான் குண்டாக இருக்கேன்னா நான் குண்டாக இருக்கிறேன், எனக்கு வந்து இன்கேஸ் கண்ணு கீழே பேக் வந்திருக்கு. பட் அப்படின்னு படம் வரும்போது எல்லாரும் மாதிரி இருந்துடும். அவர் அந்த ஆஃப் சீசன் ஆன் சீசன் சொல்லுவாங்க, படம் இல்லாத மாதிரி ஒன்று, படம் இருக்க மாதிரி ஒன்று, வேற லெவல் மாஸ். ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஃப்ராங்க்னஸ் ப்ரோ. ஃப்ராங்காக இப்போது எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ, யாராவது ரசிகர் மன்றத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களா? யாருமே கேன்சல் பண்ண மாட்டாங்க. வேண்டாம் எனக்கு வேண்டாம், ரசிகர் மன்றம் வேண்டாம், என் ஃபேன்ஸ் வேலையை பார்க்கட்டும். அது மாதிரி எப்பவுமே சொல்கிறது தான், எல்லோரும் ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவர் அதில் லெட் அதான் அவர் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்ன படத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், அவர் தான் சொல்லுவார். ப்ரோ நம்ம உலகம் கமல் சார், ஸோ கமல் சாரை பற்றி என்ன ப்ரோ சொல்கிறது, எல்லாத்தையும் பண்ணிட்டார் ப்ரோ. சினிமாவில் ஆல்மோஸ்ட் அவர் டச் பண்ணாத இடமே இல்லை. இப்போ இந்தியன் 2 வருது, தக் லைஃப் வருது. அதான் இந்தியன் 2 பார்த்துட்டு நம்ம ப்ரோ நான் இந்தியன் படம் பார்க்கும்போது நான் போகிறது ரொம்ப சின்ன வயசு ப்ரோ. இந்தியன் படம் ரொம்ப சின்ன வயசு எனக்கு தெரிஞ்சு, நான் டிவியில் தான் பார்த்துன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி 25 வருஷம் லைக் சம்திங் எவ்வளோ வருஷம், 25 வருஷம் இருக்காது, எவ்வளோ வருஷம் ஆச்சு. அப்படியே இருக்கார் ப்ரோ, அப்படியே இருக்கார், அதே பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இருக்கார், எல்லாமே அதே மாதிரி இருக்குது, எப்படி எனக்கும் தெரில. நடிப்பு அரக்கன். ஆமாம், உண்மையாலே நடிப்பு அரக்கன் ப்ரோ. நான் ஸ்டார்டிங்கில் சார் பண்ண படங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஏன் சார் நடிக்க வந்தார், டேரக்டே பண்ணியிருந்துருக்கலாமே ஃபஸ்ட்டு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில். ஏன்னா சாரோட அப்போ வந்து பார்த்து பயங்கரமான டேரக்டர் ப்ரோ, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டேரக்டர். இப்போது விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஹிட் குஷி வாலின்னு கொடுத்த மாதிரி ஒரு ஹிட்ஸு. அஜித் சார் அவ்வளோ ஒரு கிரேஷியராக காமிச்சதும் இல்லை, விஜய் சாரை வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக காமிச்சதே இல்லை. அப்படி கொடுத்து ஒரு நடிக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் நான் சொல்கிறேன். அவருக்கு எனக்கு என்னமோ தோணுச்சு, இல்லை அவர் அவ்வளோதான், இல்லை நடிக்க மாட்டார், மறுபடியும் டேரக்ட் பண்ண போயிடுவாருன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நடித்தார் ப்ரோ. இந்த மார்க் ஆண்டனி படத்துலலாம் சுலுக்கா அப்படி பாருவாருங்களா, அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தோ சொல்லி கொடுத்தோ வராது ப்ரோ, அதெல்லாம் அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அவருக்கு ஆக்சுவலி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அப்படி சொன்னால் ஆக்சுவலி எங்கள் சீரியலில் வந்து சாரோட ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி சார் ரசிகர் மன்றத்தை யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப கான்ட்ரவர்சியாகி பெரிய பிரச்சனையாகிடுச்சு அந்த சீக்வன்ஸ். ஆக்சுவலாக அவரோட பழைய ஒரு பிஆர்ஓ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவர் கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போது நான் பார்த்து ரொம்ப நேரம் ஒரு 20 minutes கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், சாப்பாடுலாம் போட்டார், சாப்பாடுலாம் சாப்பிட்டாரு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் அந்த இந்த படம் பார்த்து இங்கிலீஷ் ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணார்ல அவர், அந்த படத்துக்குள்ள ஒரு டேரக்டரோட ப்ரெஸ் மீட் பார்த்துட்டு டேரக்டர் சொல்கிறாரு, ஐ டென்ட் நோ தனுஷ் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்னு எனக்கு தெரில. இப்போ அந்த அவ்வளோ ட்வீட்ஸ் வந்திருக்கு ப்ரோ. இப்போ அந்த படத்துக்கு வந்து இப்போ அந்த படத்துக்கு ஒரு 100 ட்வீட் வந்திருக்குன்னா தனுஷாருக்கு மட்டும் 1 கோடி ட்வீட் வந்திருக்கு.